வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி சமையலறையில சூப்பரா வெங்காயம்லாம் போட்டு தாளிச்ச ஒரு அருமையான லெமன் ரைஸ். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சில்லி கார்லிக் பொட்டேட்டோ டோஸ்ட், பூண்டு வரமிளகாலாம் அரைச்சி ஊத்து செஞ்ச ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல். மூணு உருளைக்கிழங்க ரெண்டா ரெண்டா கட் பண்ணி குக்கர்ல போட்டிருக்கேன். இது வந்து ஒரே சத்தத்துக்கு வேக விட்டுக்கலாம், ஒரு 80% குக் ஆனா போதும். ஆதம் வடிக்கிறதுக்காக தண்ணி சூடு பண்ணிருக்கேன். உருளைக்கிழங்குக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு 10 வரமிளகா, 6 பல்லு பூண்டு வச்சிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சாதம் பாருங்க, நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி பதமாக வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்சட் ரைஸ்க்குலாம் உதிர் உதிரா வேணும், நல்லா வெந்திருக்கு ஆனா வந்து உதிர் உதிரா இருக்கு சாதம். நீங்க ஒரு தட்டு போட்டு வடிச்சுக்கலாம், இல்ல உங்களுக்கு வடிக்க தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓட்டத்தட்டு வச்சு அடியில ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், அதுல இப்படி வடிச்சு ஆஃப் பண்ணிட்டு உடனே வடிச்சிருங்க, இல்லைன்னா ஓவர் குக் ஆயிடும். அதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறட்டும். ஊர்ன மிளகாயும் பூண்டும் ஒரு மிக்சியில சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, இதையும் சேர்த்து எவ்வளவு தேவையோ கொஞ்சமா தண்ணி ஊத்தி, இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம், ஊத்தி ஒரு நைஸான பேஸ்டா அரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு பாருங்க ஒரு 80% குக் ஆயிருக்கு. இத வந்து கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். வடச்சட்டையில எண்ணெய் வச்சுட்டு அது காஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொரியும் போது இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 பிஞ்ச் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியமான ஃப்ளேம்ல இந்த மசாலா நல்லா ஒரு 3-4 நிமிஷம் குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வைப்போம். சூப்பரான ஒரு வாசம் வருது. நார்மலா வரமிளகா பூண்டு மட்டும் அரைப்போம், பட் தக்காளி போட்டு அரைக்கும் போது லேசா ஒரு டேங்கினஸும் கிடைக்குது. அந்த உருளைக்கிழங்கு வந்து சூப்பர் டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த 80% குக் ஆகி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதில் உப்பு போடாம தான் வேக வச்சோம், இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா கோட் பண்ணி விட்டுலாம். ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியே வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 கப் போல. இதை மீடியமான ஃப்ளேம்ல மூடி வச்சிடலாம் ஒரு 5-6 நிமிஷம். உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகி வரும். 5-6 நிமிஷம் மூடி வச்சதுல உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆயிருக்கு. இப்படி கட் பண்ணா கட் ஆகுது. நீங்க சால்ட் வேணா செக் பண்ணிட்டு வேணா அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டா இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் ஹை மீடியமா வச்சு கொஞ்சம் பரவன மாதிரி வச்சிடலாம், அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிட்டு வரட்டும். அப்பப்ப நல்லா அடியோடு சேர்த்து அப்படி திருப்பி விட்டீங்கன்னா எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆயிட்டு வரும். செம டேஸ்டியா இருக்கும். ஒரு நல்லா ரோஸ்டாகவும் ஆகும், அதே சமயம் ஒரு மசாலா கோட்டிங்கோடையும் இருக்கும். மிக்சட் ரைஸ்க்குலாம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மாதிரி ரோஸ்ட் ஆனோன்னு சாப் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு செய்யறதுனால லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து விட்டீங்கன்னா கூட கெட்டு போகாது. பருப்பு சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் அதுக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரான சில்லி கார்லிக் உருளைக்கிழங்கு டோஸ்ட் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. உள்ள சாதம் நல்லா ஆறிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சிருக்கேன், 3 எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் போட்டு செய்ய போறேன். நீங்க வெங்காயம் போடாமே செய்யலாம், சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கூட வந்து 2 பச்சை மிளகாய் போட்டு பொடியா சாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் வாய்க்கு வரும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீரி கூட போட்டுக்கலாம், குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா. ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி கலந்த சாதம் எல்லாம் நல்லெண்ணெயில செய்யும் போது நல்லா வாசமா இருக்கும். இதுல கடுகு போட்டுக்கலாம்.
உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் செவந்து வரும்போது ஒரு 3-4 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். விதையெல்லாம் எடுத்துட்டு பொடியா கட் பண்ணா வெங்காயம் பச்சை மிளகாய், வெங்காயத்தை நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுரும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பெருங்காயம் 2 பின்ஸ் போட்டுக்கலாம். அதையும் பரட்டி விட்டுட்டு இந்த கொத்தமல்லி தலை போட்டுடலாம். கொத்தமல்லியில ஏதாவது ஈரம் இருக்கும், அதனால அதையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டோம்னா கெட்டு போகாம இருக்கும் லெமன் ரைஸ். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். லெமன்ல இருந்து புளிஞ்சுக்கலாம் ஜூஸ். இந்த மாதிரி தோலை நம்ம தொட்டோம்னா அது வந்து தோல்ல கசப்பு இருக்கும். இப்ப நம்ம கையை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த லெமன் ஜூஸ் ஹேண்டில் பண்ணும். இப்ப இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல வந்து இந்த லெமன் ஜூஸ் கொட்டை இல்லாம வடிச்சு விட்டுறலாம். இப்ப இந்த ஆறுன சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். கலந்து பார்த்துட்டு கூட நீங்க சால்ட் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா ஆறி இருக்கு, அதனால நீங்க போட்டு கலர்னா கூட உடஞ்சு போகாது. அது இல்லாம கஞ்சி வடிச்ச சாதம் வந்து நல்லா உதிர உதிரா இருக்கும். நல்லா ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் அடிஷனலா சால்ட் ஆட் பண்றேன். இந்த டைம்ல வந்து மஞ்சள் பொடி, எலுமிச்சம்பழம், பூண்டு இதெல்லாம் உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த 2 டிஷ்லயும் வந்து அது நிறைய சேர்த்துருக்கேன். ஸோ இது ஒரு ஹெல்தியான லஞ்ச் காம்போ. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.